ஆல், இன்னைக்கு முகல்ஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அக்பருடைய கண்டினியூஷன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அக்பர் பற்றி பார்த்துருந்தோம், அதோட கண்டினியூஷனாக தான் அவர் மேற்கொண்ட இந்த ரஜபுத்திர கொள்கை அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்துக்கள் மத்தியில், ஏன்னா வந்து அக்பர் வந்து முஸ்லீம் இல்லையா, ஸோ இந்துக்கள் மத்தியில் தனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால, இந்துக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த முயற்சிகள்லாம் எடுத்து அவங்களுக்கு நல்லதாகவே செஞ்சுட்டு வர்றாரு. அதே மாதிரியே முஸ்லீம் அல்லாதவர்கள் இருப்பாங்க, ஸோ முஸ்லீம் அல்லாதவர்கள்னால் யார், இந்துக்கள் இல்லையா, ஸோ அவங்க மேலே விதிக்கப்பட்டிருந்த இந்த ஜிஸ்யா அப்படின்ற இந்த வரியை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா விளக்கிடுவார். ஸோ அந்த வரியை வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவார். அதே மாதிரியே வந்து இந்துக்கள் எல்லாருமே ஒரு புனித யாத்திரை வந்து போகணும் அப்படின்னா அதுக்குமே வந்து வரி கட்டணும். ஸோ ஒரு யாத்திரை போகிறதுக்கு எதுக்கு வரி கட்டணும் அப்படின்ற வரி தேவையில்லை அப்படின்றதுனால, எப்படி இந்த ஜிஸ்யா வரி அப்படின்றத வந்து ரத்து செஞ்சாரோ அதே மாதிரி புனித யாத்திரைக்கான வரியையும் ரத்து செஞ்சிருவார். அதே மாதிரியே வந்து ஒரு போரில் ஒருத்தவங்க தோத்துட்டாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த கைதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்து அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு போரில் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த கைதிகள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தக்கூடிய அந்த முறையுமே என்ன பண்ணிடுவார், ரத்து பண்ணிடுவார். அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, திருமணமாகி கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா விதவைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டிப்பாக உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்து இவருடைய காலத்தில் இருந்திருக்கு. அவர் அப்படி அந்த காலத்தில் இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றதையுமே வந்து இனிமேல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த முறையை முற்றிலுமாக வந்து ஒழிச்சிடுறாரு. அடுத்தது ரஜபுத்திர திருமணம். அந்த காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகல்ஸ்க்கும் ரஜபுத்திரர்களுக்கும் ஒரு மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய திருமணங்கள் வந்து மேற்கொள்கிறார். ஸோ இந்த ரஜபுத்திரர்களோட திருமணம் வந்து மேற்கொள்கிறார். அதே மாதிரி முகல்ஸில் இருக்கிறவங்களுமே வந்து நிறைய ரஜபுத்திரரை சேர்ந்த பெண்களை வந்து திருமணம் செஞ்சுருந்தாலும் இவர் வந்து அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியோடையவே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கம்னு சொல்லுவாங்களே, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரியே திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க சைடில் இருப்பாங்க ரஜபுத்திரர்கள் நிறையா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான உயர்ந்த பதவி எல்லாத்தையுமே இவர் வந்து தன்னுடைய அவையில் வந்து கொடுப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ, என்னென்ன ஒரு முன்னுரிமை கொடுக்கணுமோ எல்லாமே வந்து ரஜபுத்திரர்களுக்கு இவர் வந்து கொடுக்குறார். அடுத்தது இவருடைய திருமணம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அக்பருக்கும் ஹர்காபாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது. ஸோ இந்த ஹர்காபாய் அப்படின்றவங்க தான் பின்னாட்கள் என்னென்னு அறியப்படுறாங்க, ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹர்காபாய். சரி, இவங்க வந்து யார் அப்படின்னா, ஆம்பூர் நாட்டு மன்னன் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து ராஜா பார்மல் அப்படின்றவர், அவருடைய பொண்ணு தான் இந்த ஹர்காபாய் அப்படின்றவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அந்த சலீம் அப்படின்றவங்க. பின்னாடி அவருக்கு என்ன பேர் வருதுன்னா ஜஹாங்கீர் அப்படின்னு பேர் வருது. ஸோ அக்பருக்கு அடுத்தது ரூல் பண்ணது யார், ஜஹாங்கீர் அப்படின்றது தான். சரி, இப்போ அடுத்தது சலீம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு வந்து ராஜா பகவன் தாஸ் அப்படின்ற மகளோட திருமணம் நடக்குது. ஸோ ராஜா பகவன் தாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் ஒருத்தவங்களோட சலீமுக்கு திருமணம் நடக்குது. அதே மாதிரி இவருக்கு இன்னொரு மகன் இருக்கார். யாருக்கு, ராஜா பகவன் தாஸ்க்கு ஒரு மகன் இருக்கார். இந்த மகன் வந்து யார் அப்படின்னா, அக்பருடைய அவையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தளபதியாக இருந்திருக்கார். ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தளபதியாக விளங்கினவர் யார் அப்படின்னா ராஜா பகவன் தாஸுடைய மகன். ஸோ அப்போ ராஜா பகவன் தாஸுடைய மகள் வந்து யார் திருமணம் பண்ணியிருக்காங்க, அக்பருடைய பையனான சலீம் வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரஜபுத்திர கொள்கை நிறையா தான் இந்த திருமணம்லாம் வந்து ஏற்படுத்துனாலையும், அந்த ரஜபுத்திரர்களுக்கு வந்து தன்னுடைய அவையில் ஒரு உயர்ந்த பதவி கொடுத்ததுனாலையும் ஒரு சிறந்த தளபதிகள் நிறையா கிடச்சிருக்காங்க. அதே மாதிரி தன்னுடைய நிர்வாகத்தில் ஒரு சிறந்த நிர்வாகம் அப்படின்றத அக்பரால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சு. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இதுதான் வந்து ரஜபுத்திரையோட கொள்கை. ரஜபுத்திர கொள்கைகள்லேயே எல்லாருமே வந்து அக்பருக்கு சாதகமாக தான் இருந்தாங்களா, அக்பர் சைட் தான் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது, சிலர் வந்து எதிராகவும் இருந்தாங்க. ஸோ ரஜபுத்திர அரசர்கள்லேயே சிலர் வந்து எதிராகவும் இருந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா, மேவார் நாட்டை சேர்ந்த ரஜபுத்திரராக இருக்கட்டும், மார்வார் நாட்டை சேர்ந்த ரஜபுத்திரராக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே அக்பருக்கு, அதாவது முகலாய பேரரசுக்கு எதிராக இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ராணா உதயசிங் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். இவர் யார் அப்படின்னா முகலாய பேரரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவருடைய மகன் ஒருத்தர் இருப்பார், இவர் இறந்துருவார். இவருடைய பையன் தான் யார் அப்படின்னா ராணா பிரதாப் சிங் அப்படின்றார். இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, தான் வந்து கடைசியாக இறக்குற வரைக்குமே போர் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த வருஷம்னா 1797 அவர் வந்து இறந்துருவார். ஸோ அந்த இறக்கும் தருணம் வரைக்குமே போர் வந்து செஞ்சிருப்பார். யார், ராணா உதயசிங்கோடைய மகனான ராணா பிரதாப் சிங் அப்படின்றவங்க. அதே மாதிரியே 1576 ஒரு போர் நடந்திருக்கும். என்ன போர் அப்படின்னா ஹால்டிகாட் போர் அப்படின்ற ஒரு போர். இந்த போரில் வந்து முகலாய பேரரசும் அதே மாதிரியே ராணா பிரதாப் சிங்கும் ஏற்பட்ட ஒரு நேரடியான ஒரு போர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு நேரடியான போர் அப்படின்னா எங்கே நடந்துச்சுன்னா ஹால்டிகாட் போர். ஹால்டிகாட்டில் நடந்த ஒரு போர், அது எந்த வருஷம்னா 1776.
சரி, அதே மாதிரியே இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மேவார் மார்வார்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி முகலாய பேரரசுக்கு எதிரான இன்னொரு என்னது, மார்வர் அப்படின்றவங்க, அவங்களுமே வந்து ரஜபுத்திரர்கள் தான். அதில் வந்து பார்த்தோன்னா மால்தியோ ராத்தோர் அப்படின்ற அரசர் இருப்பார். அவருடைய மகனான சந்திராசென் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க, முகலாயர்களுக்கு எதிராக வந்து போர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சந்திராசென் இருக்கார் இல்லையா, இவருடைய சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே முகலாயருக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா மால்தியோ ராத்தோர் அப்படின்றோடைய மகனான சந்திராசென் மட்டும்தான் யாருக்கு எதிராக போர் பண்ணிட்டு இருப்பாங்க, முகலாயருக்கு எதிராக போர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவருடைய சகோதரர்கள் எல்லாருமே முகலாயருக்கு ஆதரவாக வந்து போர் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதோட இந்த போர் பண்ணுறது ராஜபுத்திரர்களுடைய கொள்கையை வந்து அக்பர் எப்படி எடுத்துகிட்டு போனார், இவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க யாரு அப்படின்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, முதல் முதல்ல பார்த்தோன்னா அந்த தலைநகரம் அப்படின்றது ஆக்ரால இருக்கும். ஆனால் வந்து அக்பர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்ச நாள் கழித்து பதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு புதிய தலைநகரையே உருவாக்குவார். ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா மசூதி இருக்கும், அரண்மனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு தலைநகரத்தையே வந்து உருவாக்குவார். ஆனால் இப்போ வந்து அந்த தலைநகரத்தில் யாருமே இல்லை, அது சும்மா அப்படியே எம்டியாக தான் இருக்குது. ஆனால் இன்னுமே அவரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த மசூதிகளாக இருக்கட்டும், கட்டடங்களாக இருக்கட்டும், இன்னுமே அது வந்து அழகாகவே இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போது அக்பருடைய, அதாவது முகலாயர்களுடைய தலைநகரம் எது, ஆக்ராவாக இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தலைநகரம்னு வச்சுருந்துருக்காரு. ஆனால் இப்போ வந்து அது எந்த ஒரு பயன்பாட்டிலும் இல்லை அப்படின்றது தான். சரி, இதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மன்சப்தாரி முறை அப்படின்ற முறையை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது மன்சப்தாரி முறை. ஸோ இந்த மன்சப்தாரி முறை அப்படின்றது யார் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அக்பர் தான் அறிமுகம் செஞ்சுருப்பார். ஸோ இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அக்பர் என்ன நினைக்கிறாருனா, ஒரு நிர்வாகம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கணும், ஒரு மையமாக இருக்கணும், எல்லாம் வந்து அங்கங்கே பிரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சென்டராக ஒரு மையமானு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அப்படி ஒரு உருவாக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறார். என்னது, மன்சப்தாரி முறை அப்படின்ற முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறார். சரி, இந்த முறையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பிரபுக்கள் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து குடிமை பணி செய்கிறவங்க இருப்பாங்க. குடிமை பணி அப்படின்னா என்னென்னா, இந்த வீரர்கள்லாம் இருப்பாங்களே இராணுவத்தில் சேர்ந்தவங்க, அவங்க எல்லாமே வந்து அந்த குடிமை பணியில் சேர்ந்துக்கக்கூடிய இந்த இராணுவர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரபுக்கள் அப்படின்றது அது ஒரு தனி அட்மினிஸ்ட்ரேஷனாகவும், இந்த குடிமை பணி அதாவது அந்த வீரர்கள் அப்படின்றது அது தனியாகவும் வந்திருக்கும். மன்சப்தாரி முறை அப்படின்ற முறையை கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரி கீழே கொண்டு வர்றாரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே கேட்டகரி கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. என்ன பட்டம் அப்படின்னா, மன்சப்தார் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த மன்சப்தார் அப்படின்ற பட்டத்தில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க, பிரபுக்களும் இருப்பாங்க, இராணுவத்தில் சேர்ந்த வீரர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரியே இந்த மன்சப்தார் அப்படின்ற பட்டத்தில் வந்து ரெண்டு வகை இருக்குது. அதில் முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜாட் அப்படின்ற வகை. ஃபஸ்ட் வகை பேர் என்னது, ஜாட். இன்னொரு வகை பேர் என்னது, சவார். ஸோ ஒன்று வந்துட்டு ஜாட், இன்னொன்று வந்துட்டு சவார். ஸோ இப்போ வீரர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கையை பொறுத்து அவங்களுக்கான அந்த பதவி உயர்வாக இருக்கட்டும் தாழ்வாக இருக்கட்டும் அதெல்லாமே நிர்ணயிக்கப்படுவாங்க. இப்போ வீரர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வளோ இருக்கும், 10,000 to 10,000 வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து இருக்கும். அதே மாதிரியே இந்த குதிரைகள் இருக்கு இல்லையா, ஸோ குதிரையோட எண்ணிக்கையும் சரி, அந்த குதிரையை மெயின்டைன் பண்ணக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கையும் சரி, இதை சார்ந்து இருக்கக்கூடியதான் இந்த சவார் அப்படின்றது. அப்போது ஒரு மன்சப்தார் இருக்கார்னா, அவருக்கு கீழே எவ்வளோ வீரர்கள் இருக்காங்களோ அந்த வீரர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த பதவி உயர்வு தாழ்வு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரியே குதிரை வீரர்கள் எண்ணிக்கை வந்து ஒருத்தருக்கு கீழே எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து அவருடைய உயர்வும் தாழ்வும் பொருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா பட்டம் வந்து ஒன்றே ஒன்று தான், ஆனால் அந்த பதவியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு தாழ்வு இருக்கு இல்லையா, அது வந்து அவங்கவுங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை, அதாவது வீரர்கள் எண்ணிக்கையாக இருக்கலாம், இல்லை குதிரை வீரர்கள் எண்ணிக்கையாக இருக்கலாம். ஸோ மன்சத்தார் அப்படின்னா பட்டம் இருக்குது, அதில் எத்தனை இருக்குது, ஒன்று ஜாட், இன்னொன்று சவார். ஜாட்னா வேறு வீரர்கள் மட்டும் இருப்பாங்க, சவார் அப்படின்னா குதிரை வீரர்கள், ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதே மாதிரியே இந்த மன்சப்தாரி முறை இருக்கு இல்லையா, அதை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த பிரபுக்கள் அப்படின்னு இருக்கவங்க யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, குறிப்பாக அவங்க எல்லாருமே வந்து மத்திய ஆசியாவை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஸோ பிரபுக்கள் அப்படின்னாலே ஒன்று வந்து மத்திய ஆசியாவை சேர்ந்த நபராக இருப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா பாரசீகம். ஒன்று மத்திய ஆசியா, இன்னொன்று பாரசீகம். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவை சேர்ந்தவங்க தான் என்னது, பிரபுக்கள் அப்படின்ற பதவி வந்து வகிச்சாங்க. ஸோ இப்போ மன்சப்தாரி அப்படின்னா என்னது, வீரர்களும் உள்ளே வந்துட்டாங்க இல்லையா, அப்போ அவங்களும் உள்ளே வரும்போது வேற யாரெல்லாம் இன்க்ளூட் ஆனாங்க அப்படின்னா, ரஜபுத்திரர்கள் அவங்களுக்குமே இந்த பிரபுக்கள் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வந்து கிடைக்குது. ஏன், ஏன்னா இந்த மன்சப்தாரி அப்படின்ற முறை இருக்கிறனால ரஜபுத்திரர் அப்படின்றதா இருக்கட்டும். அதே மாதிரியே இந்திய முஸ்லீம்களும், இந்திய முஸ்லீம்கள் இவங்களுக்குமே வந்துட்டு அந்த ஒரு இது வந்து அந்தஸ்து வந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்திய முஸ்லீம்களுக்கு வேற ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா,
ஷேக் சதா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஸோ ஷேக் சதா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், இந்திய முஸ்லீம்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மத்திய மன்சப்தாரி முறை, ஸோ அந்த மன்சப்தாரி முறை அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சு, மத்திய ஆசியா, பாரசீகம், ரஜபுத்திரர், இந்திய முஸ்லீம் இவங்க எல்லாருமே ஒரே கேட்டகரி கீழே வந்துட்டாங்க. ஸோ பிரபுக்கள் அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன ஆயிடுச்சு, மிக்சிங் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பிரபுக்கள்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க, இப்போ இவங்க எல்லாருமே கலந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இவங்களுக்கு ஊதியம் அப்படின்றது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பணமாகவும் கொடுத்தாங்க, அதே மாதிரியே நிலமாகவும் கொடுத்தாங்க. இப்போ ஒரு மன்சப்தாரிக்கு வந்து ஒரு நிலம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அரசர்கள் கொடுக்கணுன்ற தேவையில்லை, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வருவாய் என்ன பண்ணிக்கலாம், அந்த மன்சப்தாரி இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரியே காலங்காலமாக சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரை பரம்பரையாக இவர் இறந்துட்டாருன்னா அடுத்த மன்சப்தாரி அப்படின்றது அவங்களுடைய பையன்தான் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு முறை வந்து இது கிடையாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்க மாறிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த கேள்வி கேட்பாங்க, மன்சப்தாரி முறை அப்படின்றது பரம்பரை சார்ந்த ஒரு முறையா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. ஸோ இது என்ன ஆகிடும், ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, அவர் வந்து ஒரு மன்சப்தாரியா இருக்காரு, ஆனால் அவர் இறந்துட்டாரு அப்படின்னா உடனே அதை என்ன பண்ணிடுவாங்க, அரசர் வந்துட்டு அந்த நிலத்தை வந்து வாங்கிடுவாங்க, அதே மாதிரி இந்த பதவியும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அரசர்களுக்கே போயிடும். அதாவது அந்த முகலாயர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கே போயிடும். இப்போ நிலமும் சரி அந்த பதவியும் சரி உடனே என்ன பண்ணிடுவாங்க, அரசர்கள் வந்து அதை வந்து எடுத்துப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மன்சப்தாரி முறை அப்படின்றது பிரபுக்கள்லேயே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க, இந்த ஒரு முறை கொண்டு வரதுனால இதெல்லாமே மிக்சிங் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஊதியம்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பணமும் கொடுக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி முக்கியமாக நிலம் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய வருவாயை இந்த மன்சப்தாரி அப்படின்றவங்களே வச்சுக்கலாம். பரம்பரையாக இருந்த ஒரு முறை வந்து இது கிடையாது. ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அரசு என்ன பண்ணும், அவங்கக்கிட்ட நிலத்தையும் பதவியும் வந்து வாங்கிக்கும். சரி, இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக அக்பருடைய மத கொள்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது மத கொள்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அக்பர் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு வைதீக முஸ்லீமாக தான் இருப்பார். என்ன முஸ்லீமாக இருப்பார், ஒரு வைதீக முஸ்லீமாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வந்து ஒரு இணக்கமான, அதாவது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கிட்டையுமே ஈக்குவலாக நடத்துறது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிப்பார். அப்போ வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுல்கி குல் அப்படின்ற சொல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா, மதங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் நிறையா இருக்கும் இல்லையா, என்னதான் நிறைய மதங்கள் இருந்தாலுமே அவங்கவுங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும், ரொம்ப அமைதி அப்படின்ற ஒரு தத்துவத்தை வந்து வச்சுருக்கணும் அப்படின்றதுனால சுல்கி குல் அப்படின்ற, அதாவது அமைதி அப்படின்ற தத்துவத்தை வந்து யார் பரப்புனாங்க, அக்பர் வந்து பண்ணுறார். அதே மாதிரியே வந்து அப்போ இருக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதானி அப்படின்றது தான் பேர். இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு அறிஞர். இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அக்பர் வந்துட்டு இஸ்லாமை புறக்கணிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து யார் மேலே வைக்கிறாரு, அக்பர் மேலே வைக்கிறாரு. இவர் முஸ்லீம் தான் இல்லையா, ஸோ இவர் வந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த ஒரு கொள்கை, அந்த ஒரு மதத்தை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இஸ்லாம் மதத்தை வந்து என்ன பண்ணுறாரு, புறக்கணிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றத்தை வந்து வைக்கிறார். யார், பதானி அப்படின்றவர். இந்த பதானி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இவர் வந்து இவருடைய காலகட்டங்களில் இருந்த ஒரு வரலாற்று அறிஞர். சரி, இதுக்கடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, அக்பர் வந்துட்டு ஒரு கூடம் அப்படின்ற ஒரு சொல்லப்போனால் ஒரு பில்டிங் மாதிரி அதை வந்து ஒன்று ஏற்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இபாதத் கானா அப்படின்றது தான் அந்த கூடத்தினுடைய பேர். அந்த கூடத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நிறையா பேர் இருப்பாங்க, நிறைய அறிஞர்கள் இருப்பாங்க இல்லையா. ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருனா, ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாமியத்தை சேர்ந்து நிறைய அறிஞர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கூட்டத்துக்காக, இந்த கூடமுக்கு இந்து மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, சமண மதத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் வந்து ஜொராஸ்திரியர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஆன்மீகத்தை ரிலேட்டடாக வந்து இந்த வழிபாட்டு கூடமில் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து பிடிக்காமல் போயிடுது. ஏன்னா இதுக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இஸ்லாமுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால இது வந்து ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்துது. அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன், அதாவது இந்த வழிபாட்டு கூடமில் நடந்த ஒரு டிஸ்கஷனை 1582 அவர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்டாப் பண்ணிடுறாரு. சரி, இதுக்கடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு வந்து இருந்தாலுமே ஒவ்வொரு மதத்துக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு ரொம்ப விருப்பம். அதனால் என்ன பண்ணுறாருனா, இந்து மதத்தை சேர்ந்த புருஷோத்தம் அப்புறம் தேவி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கூப்பிட்டு தனியாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதாவது இந்து மதத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரியே வந்து ஜொராஸ்திரியர் சொன்னோம் இல்லையா, அந்த மதத்தை சேர்ந்த மெகர்ஜிரானா அப்படின்றவங்களையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்டையும் தனியாக வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரியே வந்து போர்ச்சுகீஸில் இருக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து கிறிஸ்தவர்கள், அவங்க ரெண்டு பேர் யார்
அப்படின்னா அக்வாவிவா அப்புறம் மான்ஸ்ரட் அப்படின்ற இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சந்தேகத்தை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி சமண மதத்தை சேர்ந்தவரையுமே கூப்பிட்டு தன்னுடைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறார். யார், ஹிரா விஜய சூரி அப்படின்றவங்க. சரி, இந்த டிஸ்கஷன் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக மீட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பேர் வச்சு வச்சு தான் கடவுளை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க, ஆனால் கடவுள் வந்து ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இவர் வராரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதுசாக வந்து ஒரு முறையை வந்து சொல்கிறார். என்னது, தௌஹித் ஹி இலாஹி அப்படின்றது வந்து சொல்கிறார். பேர் என்னது, தௌஹித் ஹி இலாஹி அப்படின்ற ஒரு நேம் வந்து சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே கடவுள், அதாவது ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்ற ஒரு இது வந்து சொல்கிறார். ஸோ இவர் வந்து கொடுத்த ஒரு கோட்பாடு, கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் இல்லையா, அந்த முடிவுக்கு வந்து இவர் வந்து கொண்டு வந்த ஒரு விஷயத்துக்கு பேர் என்ன அப்படின்னா தௌஹித் ஹி இலாஹி அப்படின்றத சொல்கிறார். இந்த ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த தௌஹித் இலாஹி அப்படின்றது அக்பர் வந்து உருவாக்குனது. ஆனால் இது வந்து ஒரு புதிய மதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூபி மரபு இருக்கு இல்லையா, அதில் ஒரு வகைமுறை, அதாவது அதில் ஒரு டைப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்தது இதுக்கு கீழே அக்பர் என்னென்ன பண்ணாரு அப்படின்றத பார்க்கலாம். இப்போது தௌஹித் இலாஹி அப்படின்றத தீன் இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது நம்ம என்னென்னு பார்த்தோம், இது வந்து ஒரு தனி மதம் கிடையாது, சூபி மரபில் ஒரு வகைன்னு பார்த்தோம் இல்லையா, இதை ஏற்படுத்தினாரு அக்பர். சரி, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு மத குரு அப்படின்ற ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த போஸ்ட் பேர் என்னது, பீர் அப்படின்னு பேர். அதில் யார் வந்து மத குருவாக இருந்திருக்காங்கன்னா அக்பர் தான் இருந்திருக்கார். அதே மாதிரி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சீடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்னது, முரிக்கல் சூபி சீடர்கள் அப்படின்றது தான் அவங்களுடைய பேர். ஸோ பீர் அப்படின்னா அக்பர், இதுக்கு கீழே சேர்ந்த சீடர்களுக்கு இந்த பேர். சரி, பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சீடர்கள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு சிஸ்டமில் கீழே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த காலகட்டங்களில் நிறைய மதங்கள் இருந்ததுனால ஒவ்வொரு மதத்துக்கு நடுவுலையுமே இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது இருக்கணும், அதே மாதிரி சம மதிப்பு அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது தான். சரி, அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ஒரு மொழியாக்கம் துறையை வந்து ஏற்படுத்துகிறார் அக்பர். எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னா சமஸ்கிருதம், அராபி, கிரேக்கம் அதை சார்ந்த மொழிகள்லாம் இருக்குல்ல, அதை சார்ந்த மொழி நூல்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பாரசீகத்தில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, ஸோ பாரசீகமில் மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்காக தனியாக ஒரு மொழியாக்கம் துறையும் வந்து ஏற்படுத்துகிறார். அதே மாதிரியே வந்து பார்த்தோம் நிறைய ஹோலி புக்ஸ் இருக்குல்ல, ராமாயணம், குரான், அதர்வேதம், அப்புறம் விவிலியம், மகாபாரதம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி பாரசீகம்லே ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த மொழியாக்கம் துறை அப்படின்றதையும் ஏற்படுத்தியிருக்கார். இப்போ பார்த்தோன்னா மொழி சார்ந்து பார்த்தோன்னா சமஸ்கிருதம், அராபி, கிரேக்கம் இது எல்லாமே, அதே மாதிரி புக் வைஸ் பார்த்தோன்னா ராமாயணம், குரான், அதர்வவேதம், அப்புறம் விவிலியம், மகாபாரதம் இது எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்காக துறையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இது ரெண்டுத்தையுமே எந்த மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்காக ஏற்படுத்தினாரு, பாரசீக மொழியில். அதுக்கடுத்து என்ன ஆகுது, அக்பர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சிஸ்டம் இப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போனார் இல்லையா, அது எல்லாமே குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில் அந்த ஒரு சிஸ்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபுல்லாக அக்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.